ஹாய் friends, வெல்கம் to சஞ்சனாஸ் கிச்சன் இன்னைக்கு நான் ஒரு புதுவிதமான ஒரு உங்களுக்கு செய்முறை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து ஒரு கஷாயம் சொல்லலாம் இது எதுக்குன்றதை நான் சொல்கிறேன் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா தனியா மல்லி வந்து உங்களுக்கு மல்லி விதை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை அதுக்கு அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் சீரகம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கோம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மளிகை சாமான பொருட்களில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சீரகம் அதுக்கப்புறம் சோம்பு சோம்பு வந்து ரொம்ப 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 நம்மளுக்கு டைஜஸ்டிவ் கொடுக்கறதுக்கு தன்மையான பொருள் ஒன்று சோம்பு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு மிளகு வந்து நம்ம குறிப்பாகவே வந்து கஷாயினாலே மிளகு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது அது வந்து நம்மளுக்கு காரத்தன்மை கொடுக்கும் கூட வாசத்துக்கு வந்து என்ன போடலாம் அப்படின்னா ஏலக்காய் வந்து தூள் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை முழு ஏலக்காவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கோங்க கூடவே வந்து கிராம்பு இதையும் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து பக்க போட்டு வறுத்துக்கோங்க அது கூடவே வந்து இஞ்சி தூள் இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கின தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சியும் சேர்த்துக்கணும் இஞ்சி வந்து தூளாக்கி நம்ம பே இல்லை பேஸ்ட்டாக கூட நம்ம போட்டுக்கலாம் இல்லை தூளாகவும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே போட்டு நல்லா தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா நம்ம அந்த பவுடரில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆஃப் டம்ளர் தண்ணியாக ஆகணும் நல்லா ஆகும்போது அந்த பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணணும் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த பொடியை வந்து அது கூட ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி இதுதான் கஷாய பவுடர் இதை நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது அதில் வந்து நம்ம இனிப்பு தன்மைக்காக கொஞ்சோண்டு ஜேக்ரி ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை போடாதீங்க அது நல்லது கிடையாது அது நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் நம்மளுக்கு அரை டேபிள்ஸ் அரை டம்ளர் பால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கஷாயம் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் ஹாட்டாக தான் குடிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது இது மெயினாக வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் எதிர்ப்பு சத்து கொடுக்கும் தேங்க்யூ